முன்னணி நட்சத்திரமான கானின் மகன் ஆரியன் கான் போதைப் தடுப்பு பிரிவின் கீழ் மும்பையில் கைது செய்யப்பட்டுள்ளார் மும்பையிலிருந்து கோவா சென்று கொண்டிருந்த சொகுசு கப்பல் போன்றில் தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரகசிய சோதனை நடத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிப்பினர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்தனர் சோதனையின் போது ஆரியனிடமிருந்து பதிமூன்று கிராம் கோக்கேன் இருபத்தி இரண்டு கிராம் சராஸ் மற்றும் இருபத்தி இரண்டு எம்டி எம் ஏ மாத்திரைகள் ஐந்து கிராம் எம்டி ஆகியவை கைப்பற்றப்பட்டது நேற்று பத்து மணிக்கு தொடங்கிய சோதனை இரண்டு மணி வரை தொடர்ந்து நடைபெற்றது இதில் பல்வேறு போதைப் பொருட்கள் கப்பலில் இருந்தவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது ஆனால் இதுபோன்ற போதைப்பொருள் பழக்குகள் பாலிவுட்டில் புதிது கிடையாது பாலிவுட் திரையுலகில் இதற்கு முன்பு பல பிரபலங்கள் போதைப்பொருள் பழக்கில் சிக்கியுள்ளனர் சிலர் வெளிப்படையாகவே பாலிவுட் திரையுலகில் போதைப் பொருளின் தாக்கம் அதிகம் இருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர் பிரபல நடிகை மம்தா முல்கர்னி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதற்கு கைது செய்யப்பட்டார் பிரபல பாலிவுட் நடிகரான சஞ்சய் தத் ஒன்பது ஆண்டுகள் தான் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்ததை ஒப்புக்கொண்டதுடன் அதிலிருந்து தான் விடுபட்டதை பற்றியும் பல நேர்காணலில் தெரிவித்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்ட நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணத்தோடு போதைப் பொருள் வழக்கம் விசாரிக்கப்பட்டது நடிகை ரியா சக்கரவர்த்தி போதைப்பொருள் பயன்படுத்துதல் தொடர்பாக விசாரிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து இன்னும் சில நடிகைகளும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர் பாலிவுட் திரைத்துறையினர் தொன்னூறு சதவீதம் பேர் போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர் என நடிகை கங்கனார் அனாவத் தன்னுடைய டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார் ஒரு தற்கொலையிலிருந்து கொலை பழுக்கு வரை பாலிவுட் தொடர்பான அனைத்து குற்றங்களிலும் போதைப் பொருளுக்கு இடம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் தற்போது சிக்கியது பிரபல நடிகரின் மகன் இவர் தரப்பு வழக்கறிஞர் வாதாடிய போது ஆரியனுக்கு அங்கே போதைப்பொருள் இருக்கும் என தெரியாது எனவும் அங்கு நடந்த விருந்திற்கும் அவர் அழைக்கப்பட்டார் எனவும் வாதாடினார் ஆனாலும் அவரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க அளித்திருந்தது மீண்டும் இன்று மதியம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது திரையுலகம் மட்டுமல்லாமல் மும்பையில் நடக்கும் பெரும்பாலான குற்றச்சம்பவங்கள் போதைப் பொருட்களாலேயே நடக்கிறது என தரப்புகள் கூறுகின்றன மேலும் திரையுலகில் போதைப் பொருட்கள் ஒரு வழக்கமாக மாறி வருகிறது என பெரும்பாலான திரையுலக பிரபலங்கள் ஒப்புக்கொண்டுள்ளனரே தவிர யாரும் இதை மறுக்கவில்லை மேலும் இது தொடர்பாக கப்பல் நிறுவனம் தங்களுக்கும் இந்த போதைப் பொருள் விநியோகத்திற்கும் தொடர்பு ஏதும் இல்லை எனவும் இந்த கப்பலில் யார் அழைக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரியாது எனவும் கூறியுள்ளனர் சோதனை முடிந்த பிறகு கப்பல் கோவாவை நோக்கி புறப்பட்டது மேலும் கைது செய்யப்பட்ட மகனை காண படப்பிடிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு இந்தியா வந்து கொண்டுள்ளார் ஷாருக்கான் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வள்ளம் தஞ்சாவூர் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி டெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் திங்க் இனோவேட் டிரான்ஸ்ஃபார்ம்